பீர்க்கங்காய் தொக்கு, பீர்க்கங்காயை வெட்டி அலசி வச்சுருக்கேன். அதை செய் முறை எப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். என்னென்ன வேணுங்கிறத வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் அரைச்சி அரைச்சம் விழுது. இதை செய் முறை எப்படிங்கிறத காமிக்கிறேன். பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கடுகுளுந்து முறை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகுளை போட்டவுடன் வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியது. இது பீர்க்கங்காய் தொக்குக்கு. பீர்க்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய்னா என்னன்னு தெரியாது, ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க. உடம்புக்கும் நல்லது. தக்காளி போடுங்க. தக்காளி போட்டவிட சிறிது உப்பு போடுங்க, சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கும். தக்காளி வந்தாலும் சீக்கிரம் வதங்கும். ஏன் தான் சீக்கிரம் பீர்க்கங்காய் நறுக்கி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துருக்கு. நீங்களும் அதே மாதிரி செய்யும்போது நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு ரெண்டு அலசி அலசிடுங்க. இப்போ சுத்தமாக நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. இது வாசமாக இருக்கும். உங்களுக்கு சிறிதளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். பீர்க்கங்காய் தொக்கு இப்போ பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, அதே எண்ணெய்லேயும். அந்த காய் தண்ணி காய் தான். பீர்க்கங்காய் வந்து தண்ணி காய், அதுலேயே தான் வேகுது. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இனி இறக்க போகிறோம். இறக்க போகல தேங்காயை ஊற்றி நல்லா கிண்டி ஊற்றி இறக்குறோம். இதே பானியில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். சோற்றுலையும் போட்டு பிணைக்கலாம், டிஃபன் கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. இப்போ பீர்க்கங்காய் ஊட்டு ரெடி ஆகிடுச்சு. எடுத்தாச்சு கிண்ணத்தில் செட்டிலேருந்து. கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இது தொக்கு பருவு போட்டு கூட்டாகவும் செய்யலாம். இன்னொரு நாளைக்கு கூட்டு கூட செய்கிறத காமிக்கிறேன். கொட்டப்படாது, நன்றாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. இதே பானியை செஞ்சு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன காய்கறி செய்யறது கொண்டு சொல்கிறேன். சரியா பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ. வணக்கம்.